ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சென்னை கோச்சிங் சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 7B அண்ட் குரூப் 8 நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் பேட்சை லான்ச் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் பேட்சுக்கான மொத்த ஷெடியூல் 16 வாரம் இந்து சமயம் அப்புறம் சைவம் வைணவம் இந்த மொத்த போர்ஷனையுமே நாம் 16 வாரத்தில் படித்து முடிக்க போகிறோம். இதை ரிவிஷன் பேசிஸில் கொண்டு போக போகிறோம். அதாவது ஒவ்வொரு வாரமும் இந்து மதத்துலேருந்து ஒரு டாபிக் இருக்கும், சைவம்ல ஒரு டாபிக் இருக்கும், வைணவம்ல ஒரு டாபிக் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் வீக் எடுத்துக்கோங்க, இந்து மத தோற்றம் வரலாறும் வேதங்கள் உபநிடதங்கள். தென் சைவம்ல சைவமும் சிவமும், வைணவம்ல வைணவம் பேசிக் டாபிக்ஸ். இந்த டாப்பிக்கை மண்டே டு சாட்டர்டே படிக்க போகிறீங்க, சண்டே 10ஆம் தேதி எக்ஸாம் எழுத போகிறீங்க. தென் 2வது வாரம் அதில் கண்டினியூட்டி, 3வது வாரம் அதோட கண்டினியூட்டி, 4வது வாரம் கண்டினியூட்டி, 5வது வாரம் வந்து முதல் 4 வாரத்துக்கான ரிவிஷன் சேர்த்து மொத்தமாக படித்து ஒரு டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஸோ முதல் 4 வாரம் இப்போ தரவாகும். தென் 6 to 9 அதை வீக் 10 எழுத போகிறீங்க. அதுக்கப்புறம் 11 to 13 அதை வீக் 14 எழுத போகிறீங்க. மொத்த சிலபஸுமே கவர் ஆக போகுது. தென் 15, 16 வந்து 2 மாடல் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற வில்லிங் உள்ளவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 2 நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஷெடியூல் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.